ஹலோ எவ்வளோ எல்ஜி நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா எல்ஜி ஏஐ டூயல் இன்வெர்டர் ஒய்ஃபை ஸ்பிரிட் ஏசி இந்த வீடியோவில் இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவியூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அடுத்து இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வீராட் மோட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீராட் மோட்னா நார்மலாக ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ஆகும் இந்த வீராட் மோட் நீங்கள் என்பல் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் வந்து ஏசி வந்து ரன் ஆகும் சரிங்களா இந்த வீராட் மோட்ல வேற ஒன்றும் ஒரு ஸ்பெஷல்ட்டி கொடுத்துருவாங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரீச் பண்ணதை டுவெண்ட்டி எயிட் பெர்சன்ட்ஜ் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணும் டுவெண்ட்டி எயிட் பெர்சென்ட் ஃபாஸ்ட்டாக கூலிங் பண்ணும் ரூமுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டூஎல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி என்ன பண்ணலாம் நார்மலாக எல்லா சிங்கிள் இன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் எஜி பார்த்தீங்கன்னா டூயல் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூயல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அதான் ஒரு ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அங்கே நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் பார்த்தோம் இந்த ஒரு ஏசியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்டபிள் கன்சியூம் பண்ணுது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது மற்ற ப்ராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்தாங்க ஏன் எல்ஜி மட்டும் பவர் கம்மியாக கன்சியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டூஎல் இன்வர்டர் தாங்க காரணம் இந்த டூஎல் இன்வர்டரோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக தர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டபிள் கம்மியாக தான் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திங்க்யூ இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திங்க்யூன்னு ஒரு எல்ஜி ஆப் இருக்குங்க அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்து வாய்ஸ் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க அமேசான் அலெக்சா கூகுள் அசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ஏசியில் என்ன ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் நார்மலாக ஹேரில் வந்து பேக்டீரியாஸ்லாம் இருக்கும் இவங்க ஹெச்டி ஃபில்டர்ஸ் ஆன்டி வைரஸ் ப்ரொடெக்ஷனெலாம் கொடுத்ததுனால அந்த ஏரில் இருக்கிற பேட்டரிய ஸ்டெலெலாம் டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஹெச்டி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆட்டோ க்ளீன் பங்சன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ க்ளீன் பங்சன் கொடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக இருக்குது அனெக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் நான் கன்வர்டபிள் இந்த சிக்ஸ்டின் ஒன் கன்வர்டபுள் சாம்சங் வந்து ஒரு நேம் கொடுத்தாங்க ஹோமோன் பிளஸன் மோட் டர்போ மோட் பார்த்தி மோட்ன்ற மாதிரி மற்ற ப்ராண்ட்ஸெலாம் நேம் கொடுத்தாங்க பட் எச் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க ஒரு பட்டன்ஸ் கிளிக்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டா உங்கள் ஏசி ரிமோட் பட்டன் இருக்கு இல்லையா உங்கள் ஏசி ரிமோட்டில் சிக்ஸ்டின் ஒன் கன்வர்டபுள் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் ஒன் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து நார்மல் மோட்டோ ரன் நார்மல் ஒன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து ரன்னாங்க சரிங்களா ரூம்ல ஒரு ஆள் தான் கீழே உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கெட் போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிக்ஸ்டின் நான் கன்வர்டபிள் பட்டனை நீங்கள் ஃபோர் டைம்ஸ் ஃபோர் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்சென்டேஜில் வந்து ரானும் சரிங்களா ஏஐ ஒரு மோட் கொடுத்துருக்காங்க அந்த ஏஐடோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ அந்த ஏசி வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கூடுங்க ஆட்டோமெட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதாங்க ஏஐ மோட் சொல்லுவாங்க அது எப்படி எனபல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் சிக்ஸ்டி ஒன் கன்ட்ரபிள் பட்டன் இருக்குது இல்லையா அந்த பட்டனை நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏஐ வந்து என்னபல் ஆயிடும் உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான கூலிங்க ஆட்டோமெட்டிக்காக ஏசியாக ஜென்ரேட் பண்ணணும் நம்ம மேனுவில் ரிமோட் எடுத்து மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர் ஃபீல் பேசலாம் என்ன பண்ணலாம் நார்மலாக ஒரு சில ஏரியாவில் ஃபிளெக்ஸுவேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அது பவர் வந்து சம்டைம்ஸ் கம்மியாக வரும் பவர் வந்து சம்டைம்ஸ் அதிகமாக வரும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு எஜிஜி வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்டெபிலசர் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துனால உங்கள் ஏரியில் பவர் அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி ஏசிக்கு தேவையான ஸ்டேபிளான பவரை இந்த ப்ரொடக்ஷன் வந்து மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இந்த ஏசியில் ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஏசி ரிமோட் இல்லையா அந்த ரிமோட்டில் நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும் அது சில பேருக்கு டிஸ்டர்வன்ஸாக கொண்டிருக்க இந்த மியூட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டாப் ரைஸில் ஃபஸ்ட் பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் பீப் சவுண்ட் வந்து வராது சில பேருக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி ஆகுதுன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் அடுத்து ஸ்மார்ட் டயக்னஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் டைக்னாஸேஷனா உங்களுக்கு ஏசி வந்து இப்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அது நம்மளே எப்படி மேனுவலாக செக் பண்ணுது நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி செக் பண்ணதுக்காக இந்த ஸ்மார்ட் டைக்னாஸேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல தான் அடுத்து கண்டென்சர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏசி வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா ஐசர் ரேட்டிங் வந்து ஃபைவ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க லோ கேஸ் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசியில் என்ன கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆ த்ரீ டூன்ற ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லாம் கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாரண்டி பற்றி பார்ப்போம் இது வாரண்டி பற்றி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் மற்ற ப்ராண்ட்சில் கம்பேர் பண்ணும்போது எல்ஜி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா பிசிபிக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஒன் இயர் வண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஜி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற ப்ராண்ட்ஸ்லாம் தரலை பிசிபிக்கு பட் எல்ஜியில் பிசிபிக்கு மட்டும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியோட சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் இந்த ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி சர்வீஸ்னு வரும்போது கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்காங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஏசி ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு ஏன்னா ஆன்லைனில் தான் பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அடுத்து ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ராண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஏசிஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஆனால் எல்லா மாடலில் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா இந்த ஒரு ஏசி தான் ஒரு பெஸ்ட்டான ஏசி இப்போ நீங்கள் ஏசி ஆஃப்லைனில் தான் வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராடக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் நம்பர் இருக்கும் அந்த மாடல் நம்பரை நீங்கள் கடையில் காமிச்சு வாங்குங்க கடையில் அந்த மாடல் நம்பர் இல்லைனா நீங்கள் வேறு ஸ்டோரில் போய் கேட்டு பாருங்க அங்கே வந்து இருக்கும் அங்கேயும் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைனில் வாங்கினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க நீங்கள் கடையில் ஏசி மாடல் நம்பர் மாற்றி வாங்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஃபீச்சர்ஸும் நீங்கள் வாங்க போகிற ஏசியோட ஃபீச்சர்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஏசி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டிப்பாக கன்சன் பண்ண பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் யூனிட்ஸ் வந்து கன்சூப் பண்ணும் ஓகே ஃபைனலாக இந்த ஏசியோட பிரைஸை பற்றி பார்க்கலாம் எவ்வரி வீக் பார்த்தீங்கன்னா அமேசானில் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு ப்ரைஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ் இருக்கும் அதனால் பர்டிகுலராக இந்த மாடல்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏசிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்